தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நமக்கு சென்ட்ரல் மினிஸ்டர், சென்ட்ரலுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் வந்து ஒரு அப்டேட் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் 2 நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி உங்களுடைய கொரியை வந்து 3 தேதிக்குள்ளே நீங்கள் வந்து எனக்கு அனுப்புங்க, டிசம்பர் 3 அப்படின்னு சொன்னாங்க. இது எதுக்காகனா, நீட் எக்ஸாம் டேட் எப்போன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, சிபிஎஸ்இ எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது இல்லாமல் அந்த நீட் சம்மந்தமாக நிறைய கொரிஸ் இருக்குது, அந்த கொரி எல்லாம் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து 3 தேதிக்குள்ளே நீங்கள் வந்து எனக்கு அமிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி நான் ஒரு மீட்டிங் கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த 3 வரைக்கும் அவர் சொன்ன அந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருக்காங்க, இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ திரும்ப வந்து மாற்றிருக்காங்க. டிசம்பர் 10 வந்து நம்ம பண்ணணும். ஸோ இது எப்படி நம்ம கொரி அவருக்கு தெரிவிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ட்விட்டர் பேஜை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் டெக்ஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணுற ரைட்டிங் பேஜ் வரும். அந்த ரைட்டிங் பேஜில் நீங்கள் என்ன அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டினை டைப் பண்ணுங்கள். அது நீட் ரிலேட்டட் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இ எக்ஸாம் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என்ன நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அங்கே வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அங்கே வந்து டைப் பண்ணலாம். டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு ஹேஷ்டேக் போட்டு சிம்பிள், அந்த ஹேஷ்டேக் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணோம். அந்த ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக் டைப் பண்ணதுக்கப்புறமா எஜுகேஷன் மினிஸ்டர் கோஸ் லைவ் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸே விடாமல் ஒரு ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ப்ளூ கலரில் மாறிட்டு நீங்கள் டைப் பண்ண அந்த கோரிக்கை கீழே ப்ளூ கலரில் நிற்கும். ஸோ இவ்வளோ தான். இதை முடிச்சதுக்கப்புறமா ட்விட் அப்படின்னு ஒரு ப்ளூ கலரில் இருக்கும், அதை ட்விட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ட்விட் ஆகிடும். இதை அதாவது மெசேஜ் வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடும். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ட்விட் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே எடுத்து பார்த்து அதிகமான கேள்விகள்லாம் எதுக்கெல்லாம் இருக்கோ அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் ஒரு டேட்டில் நமக்கு சொல்லுவாங்க. கூடவே வந்து இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டாங்களோ, நீட் தொடர்பாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இ இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து நமக்கு ஒரு டேட்டில் எக்ஸாம் டேட்டோட சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீட் 2021 எக்ஸாமுக்கு. ஸோ அதனால் நிறைய டைம் இருக்குது இன்னும் நமக்கு, 5 மேலே இருக்கிறதுனால இன்னையிலேருந்து நீங்கள் திரும்ப வந்து ஹேஷ்டேக் பண்ணி நீங்கள் ட்வீட் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கிங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.